ஏழாம் வகுப்பு மேக்ஸ் பயிற்சித்தால் எட்டு எண்ணியல் ரெண்டு புள்ளி எட்டு நாலு மூணு ரெண்டில் எட்டின் இட மதிப்பு பாருங்க எட்டு இங்கே இருக்குது புள்ளிக்கு அந்த பக்கம் பார்க்கும்போது ஒன்று பத்து நூறு ஆயிரம் போடு நமக்கே தெரியும் புள்ளிக்கு இந்த பக்கம் வலது பக்கம் பார்க்கும்போது பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று அப்படி தான் சொல்லணும் அப்போ ஃபஸ்ட் உள்ளது என்னது பத்தில் ஒன்றுகள் ஒரு தசம எண்ணெய் பத்தால் பெருக்கும்போது தசம புள்ளியை பாருங்க இப்போ அஞ்சு புள்ளி ரெண்டை பத்தால் பெருக்க போகிறோம் அப்போது என்னவாகும் அப்படின்னா ஒரு ஒரு சீரோ இருந்தால் ஒரு நம்பர் உள்ளே போகும் ஸோ வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போகுது அப்போது இடதுபுறமாக எத்தனை புள்ளி போய் ஒரு ஜீரோனா ஒரு நம்பர் தான் போகணுன்னு சொன்னேன் அப்போது ஒன்று ஒன்று வந்து இடதுபுறமாக உள்ளே போகும் அதான் இடதுபுறமாக அப்போ ஒன்று இடதுபுறமாக உள்ளே போகும் ஏழு பை முப்பத்தி ரெண்டின் சரியான தசம மதிப்பு ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு ஏழு ஐந்து ஏழை முப்பத்தி ரெண்டால வகுத்து பாருங்கள் வரும் ஸோ இதில் பாருங்கள் இந்த ரெண்டு நம்ம உள்ளே கொண்டு போயிட்டோம் பை ஒன்று ரெண்டு மூணு மூணு நம்பரை உள்ளே கொண்டு போனால் தான் ரெண்டு போட முடியும் அப்போ மூணு நம்பர் உள்ளே போச்சுன்னா கீழே ஆயிரம் ரெண்டு பை ஆயிரம் ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர் ஒரு நபர் மூணரை கிலோ ஆப்பிள் ரெண்டரை கிலோ ஆரஞ்சு மற்றும் மூணு கிலோ வாழைப்பழங்களை வாங்கிறார் இதை நான்கு நபர்களிடம் பிரித்து கொடுக்க வேண்டுமெனில் ஒவ்வொரு நம்பரும் பெரும் பழங்களையும் அளவே காணுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கூட்டுங்க மூணரை ப்ளஸ் ரெண்டரை ப்ளஸ் மூணு மூவ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பை ரெண்டு ப்ளஸ் இரண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ் மூணு எல்லாத்துக்குமே மீச்சிமா ரெண்டு கீழே அப்போ ரெண்டால் அப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம் மீச்சிமா வந்து ரெண்டு இங்கே தான் ரெண்டு இல்லை அதனால் இங்கே ரெண்டாவதுக்கு போகிறோம் அப்போ ஏழு பை ரெண்டு ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ் மூணு ரெண்டாவில் பெருக்குன்னா ஆறு பை ரெண்டு கூட்டுங்க பன்னெண்டு பன்னெண்டு ஆறும் பதினெட்டு பை ரெண்டு அப்போ கிலோ ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு ஓகேவா இப்போ ஒன்பது இந்த ஒன்பது ஒன்பது கிலோ என்ன பண்ணுறாங்க நான்கு நபரிலும் பிரித்து கொடுக்குறாங்க அப்போ என்ன செய்யணும் நாலு ஆளை வகுக்கணும் அப்போ ஒரு நான்கு நான்கு இரு நான்கு எட்டு மிச்சம் ஒன்று ஸோ ஒன்றோட ஜீரோ பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்தா பத்தாயிரம் ரெண்டு நான்கு எட்டு மிச்சம் ரெண்டு ஐநான்கு இருபது ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பின்வருமனவற்றுள் முந்நூற்றி ஐந்து புள்ளி எண்பத்தி மூன்று என்ன என்றுக்கு பொருத்தமான இட மதிப்பு காணுங்க அப்போ இதை ஒன்றுகள் பக் பிளேஸில் இதை பத்துகளில் இது நூறுகளில் இந்த எட்டை நூ பத்தில் ஒன்றுகளில் போடணும் ஆனால் இங்கே நூறில் ஒன்றுகள் போடுங்க அப்போ இது இல்லை இது பாருங்கள் ஐந்து ஒன்றுகளையும் ஜீரோ பத்துகள்லையும் மூணு வந்து நூறுகள்லேயும் போட்டாச்சு எட்டு வந்து பத்தில் ஒன்றுகளையும் மூணு வந்து நூறில் ஒன்றுகளையும் போட்டிருக்கோம் அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் இதெல்லாம் ஏன் தப்பு அப்படின்னா ஒன்று பத்து நூறு தான் வரும் நான் நாங்கள் பத்தில் ஒன்றுகள் போட்டிருக்கோம் ரெண்டு இடமாற்றி போட்டிருக்கோம் ஸோ இது தப்பு இது பாருங்கள் ஒன்று பத்து நூறு கரெக்டு பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் கரெக்டு தான் ஆனால் நூறுங்கிற இடத்துல தான் நம்ம ஜீரோ போடணும் ஆனால் அவங்க நூறுங்கு பத்துங்கிற இடத்துல தான் ஜீரோ போடணும் ஆனால் நாங்கள் பத்துங்க இடத்துல அஞ்சு போட்டு ஒன்றுங்கிற இடத்துல ஜீரோ போட்டிருக்காங்க மாற்றி போட்டாங்க ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் எண்பது புள்ளி ஐந்து புள்ளி மூணு எண்பது கூட்டல் ஐந்து கூட்டல் மூணு பை நூறு கூட்டல் நாலு பை ஆயிரம் என்ற விரிவான வடிவத்தின் தசமையின் வடிவம் எண்பது அஞ்சு கூட்டினா எண்பத்தஞ்சு ப்ளஸ் இது எப்படி எழுதுவோம்னா ரெண்டு நம்பர் இருக்குது அப்போது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பாயிண்ட்டுக்கப்புறம் ரெண்டு நம்பர் வர மாதிரி ப்ளஸ் இது வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ நாலு இப்போ எல்லாத்தையும் கூட்டலாம் எண்பத்தஞ்சு ஜீரோ 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 புள்ளி ஜீரோ மூணு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ நாலு நாலு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு எண்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ மூணு நாலு ஐந்து கிலோகிராம் மற்றும் நாலு கிராமுக்கு சமமான தசம எண் ஐந்து புள்ளி ஜீரோ ஜீரோ நாலு கிலோகிராம் இதான் உங்களோடய ஆன்சர் இது ஒருக்க பாருங்கள் ஆப்ஷன் இதுதான் 5 ஐந்து பத்துகள் ஐந்து நூறில் அதாவது ஐந்து பத்துகள் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு பத்து ப்ளஸ் ஐந்து நூறில் ஒன்றுகள் அப்போ நூறில் ஒன்றுகள் இப்போ பாருங்கள் ஐம்பத்து ஐம்பது இது வந்து அஞ்சு பை நூறு குறுக்கப்பருக்குங்க அஞ்சு ரெண்டு மூணு ஜீரோ ஆயிருமா ப்ளஸ் அஞ்சு பை நூறு அப்போது ஐயாயிரத்து அஞ்சு பை நூறு இது ஒரு பாருங்கள் ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் பின்வரும் தசம எண் ஜோடிகளில் எது சமம் இதுதான் சமம் ஏன்னா பாருங்கள் அஞ்சு புள்ளி ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ இதுக்கப்புறம் மூணு வர வர மூணு ஜீரோக்கு வேல்யூ இல்லை அப்போ தான் சமம் ஆனால் இங்கே அப்படி வரல இங்கே ஜீரோ ஜீரோ ஒன்று இருக்குது இங்கே ஒன்று ஜீரோ ஜீரோ இருக்குது இங்கே ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்குது இது நூறு புள்ளி ஜீரோ ஒன்று ஜீரோ இது நூறு புள்ளி நூறு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தப்பு இதுதான் சமமாக இருக்குது அஞ்சு புள்ளி ஜீரோ எயிட்டின் கலப்பு பின்னம் அஞ்சு புள்ளியில் அப்போ அஞ்சு அப்படி வச்சுக்கோங்க ஜீரோ எட்டுன்னா எட்டை போட்டுட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு ஜீரோ நூறு ஐந்து ஒன்றுகள் மற்றும் ஐந்து ஆயிரத்தில் ஒன்றுலேயும் தச முடியும் இதுவும் அதே மாதிரி தான் ஐந்து ஒன்றுகள்னால் அஞ்சு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆயிரத்தில் ஒன்றுகள் அப்போ ஆயிரத்தில் ஒன்று அப்போ ஓர் அஞ்சு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பை ஆயிரம் குறுக்கப்போ பெருக்குங்க ஐயாயிரம் ப்ளஸ் அஞ்சு பை ஆயிரம் அப்போது ஐயாயிரத்தி அஞ்சு பை ஆயிரம் மூணு ஜீரோ இருக்குது அப்போ மூணு நம்பர் வெளியில் போனால் அப்போ அஞ்சு புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு ஸோ ஆன்சர் என்ன அஞ்சு புள்ளி ஜீரோ ஜீரோ அஞ்சு கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியானது இந்த கூற்று சரியானது ஆறரை மீட்டர் நீளமுள்ள ரிப்பனானது ஜீரோ புள்ளி ஐந்து மீட்டர் நீளமுள்ள சிறு துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் வெட்டப்பட்ட துண்டு எண்ணிக்கை காணுங்க ரிப்பனோட நீளம் வந்து ஆறரை மீட்டரை அதை எப்படி கட் பண்ணுறாங்கன்னா ஜீரோ புள்ளி ஐந்து மீட்டர் நிலமில் சின்ன துண்டாக கட் பண்ணுறாங்க இப்போ வகுத்தல் ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போது ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஒன்று பதிமூணு பை ரெண்டு டிவைடட் பை இருபத்தஞ்சு எப்படி இருக்கலாம் இருபத்தஞ்சு பை ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ கீழே நூறு போட்டுருங்க பதிமூணு பை ரெண்டு இன்ட்டு நூறு பை இருபத்தஞ்சி ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டா நூறு ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது பதிமூணு ரெண்டா பதினாறு சாரி பதிமூன்று இருபத்தி ஆறு அதோட ஆன்சர் என்ன இருபத்தி ஆறு ஜீரோ புள்ளி ஆறானது ஒன்று பை ஆறுக்கு சமம் தவறு ஜீரோ புள்ளி ஐந்தை ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்தால் வகுக்கும் போது கிடைக்கும் பொது ஈவு ஒன்று இதுவும் தவறு சுருக்கமான விடைத்தருங்க முன்னூற்றி நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டரை ஒரு மீட்டராக மாற்றவும் மற்றும் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுங்க இதுக்கு உங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ இதிலேருந்து ஒரு சென்டிமீட்டர் என்னவாக இருக்கும் ஒன்று பை ஆயிரம் மீட்டராக இருக்கும் அப்போ ஒரு சென்டிமீட்டர் ஒன்று பை ஆறாம் மீட்டர் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் முந்நூற்றி நாற்பத்தாறு பை ஆயிரம் அப்போ மூணு ஜீரோ இருக்குது அப்போ மூணு நம்பர் வெளியில் போட்டுணும் ஜீரோ புள்ளி மூணு நாலு ஆறு மீட்டர் அடுத்து முந்நூற்றி நாற்பத்தாறு மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தாறு மீட்டர் வந்து முந்நூற்றி நாற்பத்தாறு இன்ட்டு நூறு அப்போ மூவா ரெண்டு சீராக சேர்ந்துடும்ல சென்டிமீட்டர் முப்பத்தி நாலாயிரத்தி அறநூறு சென்டிமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் ஆனது ரெண்டாயிர இருபத்தி ஓராயிரம் மீட்டர் நான் போது எவ்வளவு குறையும் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் அப்போ ஐந்து கிலோமீட்டர் அப்படின்னா ஐந்து இன்டூ ஆயிரம் ஐயாயிரம் மீட்டர் இதோட அப்போ அந்த ஐயாயிரம் மீட்டர் இதோட ஒப்பிடும்போது எவ்வளவு குறைவுன்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன செய்யணும் நம்ம கழிக்கணும் ஜீரோ 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 இருபத்தொன்னுலேருந்து அஞ்சு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பதினாறு அப்போ தரஃபோர் பதினாறாயிரத்தோட அஞ்சு கூட்டினா இருபத்தி ஓராயிரம் தர்பூர் பதினாறாயிரம் மீட்டர் குறைவு குறைவுனாலும் கழிச்சோம் நம்ம ராஜ் ஒரு நாளில் ரெண்டரை மணி நேரம் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறார் அவர் ஐந்து நாட்கள் முழு புத்தகத்தையும் வாசித்து முடிக்கிறார் எனில் முழு புத்தகத்தையும் வாசிக்க எடுத்துக்கொள்ள காலம் அப்போ ஒரு நாள் அவர் என்ன செய்யறாரு எவ்வளவு வாசிக்கிறாரு ரெண்டரை மணி நேரம் வாசிக்கிறாரு அப்போ ஐந்து நாட்கள் எவ்வளவு வாசிப்பார் ஐந்து நாள் ஐந்து இன்ட்டு ரெண்டு அப்போ ஐந்து இன்ட்டு இரண்டாம் நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு பை ரெண்டு அப்போ ஐயஞ்சா இருபத்தஞ்சு பை ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டால் வகுத்து பாருங்கள் 2, ரெண்டு இரண்டாம் நாலு மிச்சம் ஒன்று பாயிண்ட் வச்சு ஒன்றோடய ஜீரோ சேர்த்துக்கோங்க ஐரெண்டா பத்து அப்போ பன்னெண்டு புள்ளி அஞ்சு இது எப்படி எழுதலாம் பன்னெண்டு புள்ளி அஞ்சா ஒன்றரை அப்போ பன்னெண்டரை மணி நேரம் அப்போ அஞ்சு நாள் எவ்வளோ மணி நேரம் லீட் பண்ணுவார் பன்னெண்டு மணி நேரம் ரமேஷ் எட்டு வினாடிகளில் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கிடக்கிறார் எனில் ஒரு நிமிடத்தில் கிடக்கும் தூரத்தை மீட்டரில் குறிப்பிடவும் அப்போ ஒரு நிமிடம் வந்து அறுபது வினாடி நமக்கு தெரியும் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு எட்டு கிலோமீட்டர் வந்து நாற்பத்தெட்டு மீட்டர் ஆயிரும் கொஷின்ல எட்டு வினாடியில் நாற்பத்தெட்டு மீட்டர் அப்போ போகுது அப்போ ஒரு வினாடி அப்படின்னா நாற்பத்தெட்டு பை எட்டு எட்டையும் நாற்பத்தெட்டையும் கேன்சல் பண்ணி பாருங்கள் ஆறு கிடைக்கும் நமக்கு அறுபது வினாடி ஒரு நிமிஷம் அப்போ அறுபது வினாடி ஈக்குவல் டூ அறுபது இன்ட்டு ஆறு 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 முப்பத்தாறு அந்த ஒரு ஜீரோ முந்நூற்றி அறுபது மீட்டர் அப்போ ஒரு நிமிடத்தில் கிடக்கும் தூரம் முந்நூற்றி அறுபது மீட்டர் இதோட பயிற்சித்தாள் எட்டு முடிஞ்சுது அடுத்த கிளாஸில் பயிற்சி தாள் ஒம்பது பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்